ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை நூறு. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, டிஎன்பிஎல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனம், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட். அதில் இருந்து ஒரு 8 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 விதமான பதவிகள், 50 மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினி போஸ்ட்டு, 2வது நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் போஸ்ட்டு. ஸோ எல்லாமே நிரந்தர வேலைவாய்ப்பு தான். ஸோ முதல் நாள் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 வருஷம் ட்ரைனிங் இருக்கும், அதுக்கு பிறகு உங்களை பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. ட்ரைனிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வந்து 22,500 ஃபஸ்ட் இயரில் கொடுக்குறாங்க. 2வது இயரில் வந்து ஒரு மாதத்துக்கு 25,350 கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு செம சேலரி. செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக போடுறாங்க, பட் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ நார்மலாக ஒரு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி கெமிக்கல் ஒரு 9 போஸ்ட் இருக்குது, அது ஒரு மெக்கானிக்கல் 7, எலக்ட்ரிக்கல் 7, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 7. ஸோ டோட்டலாக ஒரு 30 போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டும் யார் யாருக்கு ஒதுக்கிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இன்ஜினியர் கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 காலியிடம் இருக்குது. அந்த 9 காலியிடம் யார் யாருக்குனா ஒதுக்கப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டனுக்கு 1, பிசி முஸ்லீமை தவிர மீதி உள்ள பிசிக்கு ஒரு 3, எம்பிசி டிஎன்சிக்கு 2, எஸ்சிக்கு 3. ஒருவேளை உங்கள் கேட்டகரி கொடுக்கல அப்படின்னாலும் ஜென்ரல் டென் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் பிஇ பிடெக் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில். எதில் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்னும் கெமிக்கல் டெக்னாலஜி, இன்னும் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி நீங்கள் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் மினிமம் 65% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். மற்றவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் 70% மார்க் எடுத்துருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/2/2020 அன்றைக்கி கணக்குப்படி தான். ஜென்ரல் 10 மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம் அவங்கனா 27 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்சி எஸ்டி 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவே கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிங் மெக்கானிக்கல் பொறுத்தவரைக்கும் 7 காலியிடம் இருக்குது. யாருக்குன்னா ஒதுக்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் பிஇபிடெக்கில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்னும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்னும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் நீங்கள் பண்ணிருக்கலாம். மார்க்னால் அதே மாதிரி தான், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுனா ஃபஸ்ட் கிளாஸ் வித் 65% மார்க் எடுத்துருக்கணும். மற்றவங்க மினிமம் ஃபஸ்ட் கிளாஸ் வித் 70% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைமில் நீங்கள் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ட்ரிபிள்இ பண்ணியிருக்கணும். மற்றது எல்லாம் அதே மாதிரி தான். ஸோ அடுத்ததான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ஃபஸ்ட் கிளாஸ் பிஇ பிடெக்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதை நீங்கள் படிச்சிருக்கலாம். மற்றபடியாக எல்லாம் சேம் தான். ஸோ இதே மாதிரி அடுத்து உள்ள 4 போஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. ஸோ மேலே உள்ள அந்த 4 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த தகுதியும் விருப்பமும் இருந்துச்சுனா, அவங்க சொன்ன எல்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கணும். TNPL.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 8:30 அதாவது 23/2/2020 காலையில் இருந்து மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மாதம் டைம் இருக்குது. வெறும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் போஸ்ட்டும் அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். ஸோ அதை 2 காப்பி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னொரு காப்பியை வந்து அவங்களுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும். என்ன அட்ரஸ் அப்படின்னா, சீஃப் ஜென்ரல் மேனேஜர் HR தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், காகிதபுரம், 639136, கரூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். என்றைக்குள்ளே அப்படின்னா மார்ச் 30 அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் அனுப்பி ஆகணும். ஸோ அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கோங்க, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. எல்லாமே செராக்ஸ் எடுத்து எல்லா செராக்ஸ்லேயும் உங்களோட செல்ஃப் அட்ரஸ்ட் அதாவது உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு எழுதி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை போட்டுட்டு 2 அட்ரஸ் போட்டுட்டு ஃப்ரம் அட்ரஸ் போட்டுட்டு ஸோ நீங்கள் அனுப்பிடுங்க, அவ்வளோதான். ரிஜிஸ்டர் போஸ்ட்டுனா ஸ்பீட் போஸ்ட்டு, இல்லைன்னா கொரியரில் கூட அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எதுவும் இல்லை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் செராக்ஸ்னால் வைக்கணும், எல்லா செராக்ஸும் உங்களோட கையெழுத்து போடணும்னு சொன்னேன். என்னென்ன டாக்குமெண்ட்னா வைக்கணும்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், உங்களோட மார்க்ஷீட்டே போதும் அதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை போஸ்ட்னாலும் அப்ளை பண்ணலாம், ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க எந்த டவுட் இருந்தாலும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் தொடங்குது. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் மார்ச் 23. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு மார்ச் 30ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட்டில் அனுப்பிக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வீடியோ வேணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா வீடியோ போடுறேன். ஓகே.